வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கனவில் பாம்பு வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பத்தி பார்க்க போறோம். நாம் தூங்கும் போது கனவு காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. பொதுவாக பாம்பு என்றாலே அனைவருக்கும் பயம் இருக்கும். நம் கனவில் பாம்பு வந்தாலே அது நமக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று அனைவரும் பயப்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஒற்றை நல்ல பாம்பு தங்கள் கனவில் வந்தால் அது தங்களுடைய விரோதிகளால் பல பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்படும் என்பதற்கான அர்த்தமாகும். தங்களுடைய கனவில் இரட்டை பாம்புகள் வந்தால் தங்களுக்கு ஏதேனும் நன்மை நிகழப்போகிறது என்று அர்த்தமாகும். தங்களுடைய கனவில் பாம்பை கொல்வது போல் அல்லது கொன்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், தங்கள் விரோதிகளால் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்க போகிறது என்று அர்த்தமாகும். பாம்பு கடிப்பது போல் கனவு கண்டால் நமக்கு கூடிய விரைவில் ஏதேனும் லாபம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகும். உங்கள் கனவில் பாம்பு விரட்டுவது போல் கனவு வந்தால் வறுமை உண்டாகும். தங்கள் கால்களை சுற்றி பாம்பு பின்னிக் கொள்வது போன்று கனவு வந்தால் தங்களுக்கு சனி பிடிக்கப் போவதற்கான அர்த்தமாகும். அதே போல தங்களை பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு வந்தால் தங்களுக்கு பிடித்த சனி நீங்க போவதற்கான அர்த்தமாகும். கழுத்தில் மாலையாக பாம்பு விழுவது போல் கனவு வந்தால் நீங்கள் லட்சாதிபதி ஆக போகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு சிலருக்கு அவர்களுடைய கனவில் அடிக்கடி பாம்பு வந்து கொண்டே இருக்கும். காரணம், அவர்களுக்கு ராகு கேது தோஷம் அல்லது ராகு திசை கேது திசை, ராகு புத்தி கேது திசை நேராக இருக்கலாம். எனவே அவர்கள் ராகு கேது பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்கான அர்த்தமாகும். தங்கள் மனதிற்கு அதிக கஷ்டத்தை கொடுக்கும் ஏதேனும் கெட்ட கனவுகள் வந்தால் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் ஏதேனும் தங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டு வந்தால் மன கஷ்டம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். இந்த வீடியோ கனவில் பாம்பு வந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பத்தி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.